Hi friends, welcome to Umakitchen. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜ் மோமோஸ் அதுக்கு நான் இங்க ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கறேன். இதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில 2 டீஸ்பூன் ஆயில் வச்சிருக்கங்க, ரீஃபைண்ட் ஆயில் அத ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்டா கிடைக்கிறதுக்காக தான். கொஞ்சம் கேபேஜ் பொடிசா கட் பண்ணிக்கறங்க, கேப்சிகம் ஒரு கேப்சிகம், அப்புறம் இது வந்து பீன்ஸ், கேரட் பொடிசா நறுக்கினது, இதுல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணுங்க. நான் பொடிசா கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதுல இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு பூண்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வைக்கணுங்க, அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்ப மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி போதுங்க, நம்ம எடுத்ததுல 1/4 கப். நல்ல பூரி மாவாட்ட டைட்டா பிசைஞ்சு வச்சிருங்க. தண்ணி சப்போஸ் 10 ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஊத்த வேண்டாம். கொஞ்சமா 1 டீஸ்பூன் ஊத்திடலாம். இப்ப நல்லா பிசைஞ்சிட்டுங்க, நல்லா சாஃப்டா ஆகணும், அது வரைக்கும் பிசைஞ்சிடலாம். இந்த டேபிள் டாப்ல வச்சிடலாம். இதுல இழுத்து இழுத்து பிசைஞ்சிருங்க, அப்ப சாஃப்ட் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் இப்படி பிசைஞ்ச போதும். நல்லா பிசைஞ்சிட்டுங்க, பாருங்க கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு 1/2 ஹவர் இப்படி வச்சிடலாம். ஒரு ஈரத்துணி வச்சு கவர் பண்ணிடுங்க. மூடி வச்சிடலாம். இருக்கட்டும், இது ரெடியா இருக்குள்ள நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க, சூடு ஆயிடுச்சு. இதுல பீன்ஸ், கேரட்டு எல்லாம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டுங்க, அந்த கிரஞ்சினஸ் இருக்கணும், ஆனா வேகணும். இப்ப இதுல நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்றோம், அதனால கொஞ்சமா உப்பு போட்டா போதும், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு போட்டா போதும். சோயா சாஸ்ல வந்து உப்பு இருக்கும், அதனாலதான். இப்ப நல்ல பாயில் ஆன பிறகு கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிச்சு, இப்ப கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்தா போதுங்க, அந்த கிரஞ்சினஸ் இருக்கணும். தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம், ஏன்னா இது வந்து தண்ணி நம்ம வந்து சூப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் 75% வெந்துச்சுங்க. இதை எடுத்துடலாம். நல்லா வடிகட்டிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுல இருந்து தண்ணி ஸ்கியூஸ் பண்ணி தனியா வச்சிருங்க. இதெல்லாம் எடுத்துட்டேன். தண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிள் ரெடி பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு நல்ல ஹைல வச்சிருங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இது நம்ம வந்து வேக வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சிம்ற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ண போதும். இப்போ வந்து ஒயிட் பெப்பர் தூள் இல்லைன்னா பிளாக் பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் எங்கிட்ட இருக்கிற டார்க் சோயா சாஸ், அதனால 1/2 டீஸ்பூன் ட்ராப் விட்டா போதும். கொஞ்சமா 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ போதும். கொஞ்சமா மல்லிக்கலாம் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்றேங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் கிளறி விட்டுருங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா தீஞ்சிரும், அந்த ஸ்மெல்லு வரும். நான் இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்றேங்க. நல்லா அரைச்சு நம்மளுக்கு காரத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பில் அந்த மசாலா போதும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ அதை ஸ்டவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை ஸ்டீமரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டீமர் இல்லைன்னா வடச்சட்டியில் இதில் வச்சு பண்ணுங்க. இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். எண்ணெய் அப்ளை பண்ணி இப்போ மாவு பிசைஞ்சு 1/2 அவர் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
உப்பு மாவு பிசைஞ்சிடலாம். இது நால கட் பண்ணிக்கலாம். நல்லா உருட்டி இல்லைங்க, பார்த்தா ஈவன் ஷேப் வரும். நீளமா பண்ணோம்னா ஈவனா கட் பண்ண முடியும். டஸ்ட் பண்ணிட்டு மாத்தி வச்சுக்கலாம். ஒட்டாம இருக்கிறக்காக அப்படி பண்றோம். இது இப்ப ரெடி பண்ணிடலாம். நல்லா நைஸா பரப்பிடுங்க, அப்பதான் சீக்கிரம் வேகும். 10 நிமிஷத்துல வெந்துடும். நான் இப்ப 2 சைஸ்ல உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். ஈவனா பரப்பிடுங்க. ஸ்டப் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது இந்த மசாலா உள்ள நல்லா ஒரு விரல வச்சு நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வெளியே வராம இருக்கும். இப்போ மேலால நல்லா அழுத்தி விட்டோம்னா எல்லா இடத்துலயும் வந்து மசாலா வந்து வெஜிடபிள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ ரெண்டு பக்கம் இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிருங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் மடிச்சிட்டு இந்த இடத்துல ஒட்டிடுங்க. இது ஒரு ஷேப் நல்லா ஒட்டிடுங்க எல்லா இடத்துலயும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு ஷேப்பு, இன்னொரு ஷேப் எடுத்துலாம். இப்படி நிற்கும் வச்சோம்னா.
Now, press the finger. நாம கொல்கட்டக்கெல்லாம் பண்றோம் அதே மெத்தட் தான். நைஸா பரப்புனா ஜாஸ்தி எல்லாம் இங்க வராது. அளவா இருக்கும். சின்னதா எடுத்தா போதுங்க. வரணும் இந்த ஒரு ஷேப். இப்ப இதெல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. பாருங்க இந்த மாதிரி ராஜா சிம்ஹாசனம் மாதிரி இருக்கு. பார்த்தா ராஜா ராணி பேர் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டீம் பத்த வச்சிருக்கிறாங்க. அடுப்பு ஸ்டீமர்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது லேசா பரப்புனதுனால 10 நிமிஷம். நீங்க கொஞ்சம் திக்கா பரப்பிருந்தா ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுங்க. இப்ப இது வேகட்டும். அப்புறம் இது வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துச்சா பாக்கலாங்க. நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது வச்சிடலாம். ரெடி ஆயிட்டு நான் சர்வ் பண்ணியாச்சுங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. நல்லா வெந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷைனிங்கா வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.